ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது ஜாங்கிரி. ஜாங்கிரினா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அது. ஸோ வாங்க, அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். மெயினாக இந்த ஜாங்கிரி வந்து உளுந்தில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தியும் கூட, குழந்தைக்கு இதை தைரியமாக கொடுக்கலாம். இன்றைக்கி நான் இதால் ஒரு டம்ளர் உளுந்தெடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க. திக்காக இருந்தும் தண்ணி ஊற்றிட வேண்டாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்றத. இப்போது இது கூட கொஞ்சம் கலருக்காக நான் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒத்தாப்பில் பாருங்கள், இதை நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜாங்கிரியை தூக்கி அந்த சிரப்பில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். அந்த சிரப் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் உளுந்து போட்டலையா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால் ஒரு டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன், ஜீனி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஒரு டம்ளர் ஜீனியை ஆட் பண்ணிடுறேன். ஒரு கம்பி பதம் வரட்டும், நான் அதை காமிக்கிறேன் எப்படி இருக்கணுங்கிறத. அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜீராப்பாவு நல்லா கொதி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் நல்லா கொதி வரட்டும், ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கம்பி பதம் வந்துடுச்சு, ஒரு பிசுக்கு வருது பாருங்களேன், அவ்வளோதான் இதோட பதம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா இந்த லெமனை அது மேலே புழிஞ்சு விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலமளப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த சுகர் சிரப்பில் இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஜாங்கிரி மேலே பூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லெமன் ஆட் பண்ணுறோம். இந்த மாவு ரெடியாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன், அதாவது பால் கவர் இருக்கு இல்லையா, யூஷுவல் கவர், அதை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே அந்த மாவை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அது கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன், 2 கரண்டிக்கிட்டே. இதை இன்னும் கட் பண்ணலை, ஜஸ்ட்டு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நாட் போட்டிருக்கேன். கீழே துளியோண்டு ஒரு மெல்லுசாக ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அப்புறமா எப்படி எழுதுறதுங்கிறத நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி புழியறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ டக் 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 டக்னு அப்படியே போட்டு விட்ருங்க. கையை வச்சு எடுத்து விடுங்க, ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா இப்படி சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள் பாருங்கள். இப்போ அடுத்த சைடும் டர்ன் பண்ணிவிட்டேன், நல்லா ஃப்ளஃபியாக பொரிஞ்சு வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இருக்கட்டும், மலமலை படங்கணுன்னே நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த லெமன் போட்டோ இல்லையா, மலமலை படங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணிடலாம். அதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏலக்காய் போடுறது தான் நமக்கு நல்ல ஃப்ளேவரே கொடுக்கும், ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம 2 சைடும் போட்டு பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஜாங்கிரி, இப்போது இதை எடுத்து ஒன்று ஒன்றா இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு 2 சைடும் பரட்டிட்டு எடுத்துடலாம். ஜஸ்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றாத்தையும் பரட்டி விடுங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்மளோட சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிடலாம். நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.